போட்டாச்சு, ரெட்டலுக்கு போட்டாச்சு, சூரியனுக்கு போட்டாச்சு, போட்டாச்சு, கைக்கெல்லாம் போட்டாச்சு. போட்டு போட்ட கை என்ன பண்ணுச்சு? கொன்று குதிச்சிருச்சு நம்மள. தாமரைக்கு போட்டாச்சு ஒன்று சொல்றான்ல, தண்ணீர்ல வேணா தாமரை மலரலாம், தமிழன் கண்ணீர்ல ஒருபோதும் மலராது. குளத்தில் வேணுமானாலும் மலரலாம், தமிழன் நிலத்தில் ஒருபோதும் தாமரை மலராது. எங்க அம்மா சொல்ற மாதிரி தாமரை மலரும், உடம்புல பட தாமரை வேணா மலரும், தாமரை மலராது. அவங்க பண்ண அக்கிரமத்தெல்லாம் பட்டியலிட முடியாது. பச்சை குழந்தை 8 வயசு பிள்ளைய கோயிலில் வச்சு 8 பேர் தப்பிச்சு விட்டான். ஆசிவான்னு ஒரு தங்கச்சி, பச்சை பிள்ளைய வெளியில வரும்போது பார்வதி மாதாவுக்கு ஜெயம் கத்திட்டு வரேன். இந்த பைத்தியக்காரங்க அம்மா வயதை ஒத்துக்கிற ஒரு அம்மாவை தெருவில் அம்மனமா விட்டு அடிச்சு விரட்டிட்டு காதலிக்கிற பொண்ணுகளை நிர்வாணப்படுத்தி கல்லால் அடித்து கொண்டு, இப்படி ஒரு காவாலி கூட்டத்தை உலகத்திலே நீங்க பார்க்க முடியாது. மாட்டுக்கறி தின்னதுக்கு கொலை செய்ய, உன் தேசத்தின் குடிகளுக்கு உணவை நீ உறுதி செஞ்சியா? 130 கோடி மக்களில் 30 கோடி மக்கள் இரவு படுக்க செல்லும் போது பட்டினியா போறான். தேசத்தின் பிஞ்சு குழந்தைகள் பசியோடு உறங்க செல்கிறார்கள். இவர்களுக்கான உணவை உறுதி செய்ய முடியுமா? அவங்களால செய்ய முடியுமா? உறுதி தர முடியுமா? உத்தரவாதம் தர முடியுமா? ஒரு பேரழைப்பு செய்வீர்களா பெருமக்களே? இனிமே என் தேசத்தின் பிள்ளைகள் இரவு உணவில்லாது பசியோடு படுக்க செல்ல மாட்டார்கள் என்ற சத்தியத்தை செய்ய முடியுமாங்களா? உணவை உறுதி செய்ய முடியாத நீ, நான் கருதிங்கிறது அதுங்கிறது உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? மாட்டுக்கறி நான்கு அடிச்சு கொள்ற, ஆனால் ஒரு நாள் ஒரு ஆண்டுக்கு 24 லட்சம் டன் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்யற, ஊரானுக்கு ஊட்டி விடுற நீ, உள்ளவங்க நான் வெட்டி கொள்ற, அடிச்சு கொள்ற. இது தர்மங்கிற, இது கர்மம், தர்மம் கிடையாது. மதம் பேசி அரசியல் செய்வது, சாதி பேசி அரசியல் செய்வது இழிவு இல்லையா? அரசியல் சாதி மதம் மனிதனுக்கு மட்டுமா? எல்லா உயிர்களுக்கும் இல்லையா? மதம் சாதி மனிதனை எங்க காப்பாத்தி இருக்கு? மனிதன் தான் சாதி மதத்தை காப்பாத்தி வச்சிருக்கான். மனித வாழ்க்கைக்கு இது எங்க பயன்படுது? யார் உன்னை காப்பாக்குறா? சாமி இல்ல, பூமி தான். கடல் உன்னை காப்பாற்றும், காற்று உன்னை காப்பாற்றும், சூரிய ஒளி உன்னை காப்பாற்றும், மரங்கள் காப்பாற்றும், பூச்சி வண்டு நாய் நரி பூனை எலி பள்ளி பாம்பு எல்லாவற்றையும் காப்பாற்றும். மண்ணு கூட மனித வாழ்க்கைக்கு பயன்படும், மதம் சாதி பயன்படாது. அது தப்பு, தத்துவம் பாருங்க. யாரு பேசுறது சரியா இருக்கு? எல்லாரும் பேச்சையும் கேளுங்களேன். ஸ்டாலின் என்ன பேசுறாரு, ஐயா எடப்பாடி என்ன பேசுறாரு, இல்ல மோடி தான் வந்து என்ன பேசுறாரு, எதுவும் ஒரு புரிய போறது இல்ல. இந்தியா சவர் நேசன் அமெரிக்க அதிபர் ஒபாமா காலையிலிருந்து ராத்திரி வரை ஒரே கோட் சுட்டு, ஏழை மக்களின் தலைமை காலையில் ஒன்று மதியம் ஒன்று ராத்திரி ஒன்று. எப்படிப்பட்ட தலைவர் பாருங்க, எப்படி கண்ணாடி போடணும், எப்படி முடிய வெட்டணும், எப்படி மீசி வெட்டிக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி கும்பிடணும், பூராத்துக்கு ஆள் வச்சுருக்கான். ஒரு ரோகம் மாதிரி இயக்கிறான். வாட்ஸ்அப்பில் வருது, நீங்கள் என்ன பாருங்களா? ஒரு பொம்பளை படம் வந்து மாண்டை இளவெடுத்தா அதுக்கு தக்கன இது பண்ணுது, சட்டை இது பண்ணுது. இயல்பா இருக்கணும். எங்க ஐயா இருந்தது போல, காமராஜ் போல, எப்போ இந்த பக்கம் துண்டு போட்டுருக்கு, இப்படி துண்டு போட்டுருக்கு, ஒரு நாள் இந்த பக்கம் போட்டுருக்க பத்திரிகையாளர் திருப்பி திருப்பி துண்டு எப்போ இந்த பக்கம் தானே போடுவேன், ஏன் இந்த பக்கம் மாற்றி போட்டிருக்கேன், அதை விடனே பேச்சிருக்கிறாரு. இல்லை இவங்க சொல்லுங்க, அதை விடாப்பா, அது கேட்கல, ரொம்ப வெறுப்பாயி இந்த பக்கம் கிழிஞ்சு வச்சு பாதம் மறைக்கிறது. ஒரு முதலமைச்சர் ரேசன் அரிசி சாப்பிட்டு இருக்காரு, வைரவன் சாப்பாடு எடுத்து வைக்கிறாள், ஐயா முடிஞ்சு வைக்காம சாப்பிடுவாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கும் போதே நாரும், அதை சரிக்காம சாப்பிடுறாங்க, ஐயா ரொம்ப நாத்தமா இருக்கு, சமை இதைத்தானே சாப்பிடுது, அப்புறம் நம்ம அதைத்தானே சாப்பிடணும். எப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்த ஆட்சி தற்கொலை தருணத்தை வந்து சிக்கி ஆ
உணர்வோடும் கலந்துவிட்டு அடிமையாக வாழ்வதற்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து மற்ற மொழி வழி தேசியங்களை போல ஸ்டெர்லைட் ஆலையில போராட்டான், ஸ்டெர்லைட் மூட சொல்லி போராட்டான். நல்ல நுட்பமா பாருங்க, மக்கள் தன்னெழுச்சியா போறாங்க. எந்த அரசியல் தலைவரும் தலைமை இருக்கல. மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்கத்தான் போறாங்க. மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணிருக்கணும், காவல்துறை வச்சு முக்கியமான பிரதிநிதிகள் வாங்க, மற்றவர்கள் அங்க நில்லுங்க, மனுவை கொடுத்துட்டு போங்க, அவ்வளவுதான். முடிஞ்சு பிரச்சனை முடிஞ்சு. கலவரம் வரப்போகிறது என்று எப்படி நீங்க கணிச்சீங்க? முன்கூட்டி யார் சொன்னது? மனு கொடுக்க வருவதான கோரிக்கை, எப்படி கலவரம் வருதுன்னு நீங்க கணிச்சீங்க? எப்படி முன்கூட்டியே துப்பாக்கி அந்த வீரர்களை நிறுத்தினீங்க? அப்படியே கலவரம் நடந்திருந்தாலும் நீங்க கண்ணீர் போகுதான் வீசிருக்கணும், தண்ணீர் பீச்சி அடிச்சிருக்கணும். அப்படியே கட்டுப்படுத்த முடியலன்னா தடியடி நடத்திருக்கணும். அப்படியே முடியலன்னா ரப்பர் தோட்டாக்களை வச்சுதான் சுட்டிருக்கணும். எப்படி குறிவாத்து நீங்க சுட்டீங்க? யாரு சுட உத்தரவு தந்தது? தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு, நானே டிவியில பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு. அப்ப எங்க இருந்து உத்தரவு வந்தது? எங்க இருந்து வந்தது? பச்சை துரோகம் இது. சிந்திய ரத்தத்திற்கும் வடிச்ச கண்ணீருக்கும் கொடுத்த உயிர் பலிக்கும் விளை தேடக்கூடிய காலம் இது என்பதை அன்பு மக்கள் புரிந்துகொள்வார்கள். 176 பேர் செத்தம் ஈழத்துல. அதை பத்தி பேசுறதுக்கு ஒரு தலைவன் ஒரு நாக்கு இருக்கா? என் இனத்தை கொண்டுட்டான். அதே கூட்டம் தான் திருப்பி ஓட்டுகிட்டு வருது. அதே கூட்டம் ராகுல் காந்தி என்ன சொல்ற? நாங்கள் வந்தா 72,000 ஒவ்வொரு குடும்பத்துக்கு, ஏழை குடும்பத்துக்கு போடுவோம். அவனை ஏழை ஆக்கிறது என்ன? நாங்கள் வந்தால் கல்விக் கடனை ரத்தோடி செய்வோம். யாரு? இது ஐயா ஸ்டாலின். நாங்கள் வந்தால் விவசாய கடனை தள்ளுபடி செய்வோம். ஐயா வந்தா விவசாய கடனாளியானது யாருடைய ஆட்சி இல்லை? விவசாயி ஏன் கடனாளியானா? இப்ப கடன் போனதுன்னு தள்ளுபடி பண்ணீங்க, மறுபடியும் கடனாளி ஆயிட்டான். இப்ப தள்ளுபடி பண்ணீங்க, மறுபடியும் கடனாளி ஆவானா ஆக மாட்டானா? பதில் இருக்கா? பதில் இருக்கா? இந்த பக்கம் ஐயா மோடி என்ன சொல்றாரு? நாங்க வந்தா 2 கோடி பேருக்கு வேலை. நீங்க வந்ததாலதான் 2 கோடி பேருக்கு இல்ல வேலை. பூராமே பசப்பு வார்த்தைகள், இனிப்பு வார்த்தைகள், கவர்ச்சி சொற்கள். ஆக்கப்பூர்வமான வேலை திட்டம் என்ன இருக்கு? பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நிற்கிறேன். எங்க அம்மா தமிழிசை, நீங்கள் கொண்டு வந்த டிமானிடைசேஷன், பணம் அடிப்பிழப்பு, பணம் செல்லாது, அதனால் இந்த நாடு அடைந்த நன்மை ஒன்றை சொல்லி கொண்டு கேட்க முடியுமா? கேப்பீங்களா? நீங்க சொன்னது என்ன? ஊழல் ஒழியும், பஞ்ச ஒழியும், கருப்பணம் ஒழியும், தீவிரவாத ஒழியும். ஒழிந்த தீவிரவாதத்தில் எப்படி காஷ்மீர புல்வாமா மாவட்டத்திலும் எப்படி தாக்குதல் நடக்கலாம்? அதை ஒழுங்கே கருப்பணம் ஒழியும் ரயில போட்டு கட்டுக்கட்டா தூக்குறீங்க பணத்தை. இது எங்கிருந்து வந்தது? ஒரு பேருந்து அனாமத்தை பணம் செல்லாது. பிரதமர் பேசுறாரு, 50 நாள் பொறுத்து கொள்ளுங்கள், சொர்க்கத்தில் கொண்டு வைக்கிறேன். செத்து எல்லாரும் சொர்க்கத்து போனதான். அதுக்கப்புறம் வரிங்க, வரி மாட்டு கல்வின்னு ஒரு சண்டை போட்டு பார்த்தாங்க கொஞ்ச நாள். அப்புறம் வரிங்க, என்னடா வரி? இந்த பணம் மதிப்பிழப்புல செல்லாதனிருந்து தப்பிச்சு சன அப்படி எந்திரிச்சு அப்படி வர்றது கூட டாப்பு முறடி ஜிஎஸ்டி. அதுக்கு முன்னாடி கடையில பொருள் எடுத்துக்கிட்டு இருந்தான், காலையில போன கடையை விற்க கடை விற்பனைக்கு எழுதி சொல்லிட்டான்.
எந்த வேலைக்காரங்க நினைக்கிறீங்க? மறுபடியும் நாட்டை கேட்கறீங்க, என்ன சொல்றாங்க? எங்களால் தான் பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும், நாட்டை உங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறது யாரு? இன்னொரு கொடுத்தீங்க, நாடே இருக்காது. வித்து தின்றுவாங்க, ஏற்கனவே வித்துட்டாங்க. இப்போ என்ன வச்சிருக்கிறாங்க? கல்வி இருக்கா? கல்வி. நாங்க சொல்றோம், உங்க பிள்ளைகள் நாங்க வந்தா சரியான தரமான சமமான கல்வி இலவசமாக நாட்டுக்குடிகளுக்கு கொடுப்போம். இதை இதை என்ன கட்சி சொல்லுது? திமுக சொல்லுமா? சொல்ல முடியாது. கல்வி நிறுவனங்களை நடத்துறதே அவங்கதான். நாங்கள் வந்தால் சரியான சமமான தரமான மருத்துவம், ஏழைக்கு ஒன்று பணக்காரனுக்கு ஒன்று இல்லை, எல்லாருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம் இலவசம். நாட்டின் முதல் குடிக்கு முதலமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க வாய்ப்பு ஏற்படுத்தலாம். ஜெயலலிதாவுக்கு முடியலன்னா ஏன் அப்பளோ படுத்தணும்? ஐயா கலைஞருக்கு முடியலன்னா ஏன் காவேரி மருத்துவமனையில் படுத்தணும்? அரசு மருத்துவமனை என்னாச்சு? வாட்டர் பண்ணு என்னாச்சு? என்னாச்சு? ஏன் தரம் குறைவா இருக்கு? அரசு மருத்துவமனை தரம் குறைவா இருக்கு. ஏன் தரம் கட்ட ஒரு இடத்திலே ஆட்சி இருந்ததுனால வாக்கு என்பது, தேர்தல் என்பது நன்கு சொந்தங்களே, அருமை உடன் பிறந்தார்களே. வாக்கு இருக்கிற சந்தை அல்ல, வருங்கால வாக்கையை தீர்மானிக்கிற சிந்தை சிந்தனை என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். இங்க தற்காலிக பசி நீக்குமா? மோடி என்ன பண்றாரு? விவசாயிக்கு 6000 ரூபாய் கடன் வங்கியில் போடுறேன், 6000 ரூபாய் போடுறேன் உதவித்தொகை, ஊக்கத்தொகை. ஏன்? விவசாயி கஷ்டப்படுறாங்க. ஒரு நாட்டில் விவசாயியே கஷ்டப்படுறாங்க, நாடு பிச்சைக்கார நாடு தானே. நான் இந்த தேசத்தில் பிறந்ததை தவிர செய்த பிள்ளை என்ன? சிங்கப்பூர் உலகத்தில் 3வது இடத்துல கல்வித்தரத்தில் இருக்க ஒரு சின்ன நாடு. சின்ன நாடு என் நாடு எந்த இடத்துல இருக்கு? அறிவை வளர்க்கும் கல்வியை, உயிரை காக்கும் மருத்துவத்தை வியாபார பொருளாக்கியது எவன்? உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற தண்ணீரை விற்பனை பொருளாக மாற்றுறது யார்? ஒரு சந்தை பங்கமாக மாற்றியவன் எவன்? தண்ணீர் விற்பனைக்கு வந்துவிட்டால் அந்த தேசம் உருப்படுமா? நான் வாங்கி குடிப்பேன். பூச்சி என்ன செய்யும்? வண்டு என்ன செய்யும்? நரி என்ன செய்யும்? நாய் என்ன செய்யும்? யானை என்ன செய்யும்? பூனை என்ன செய்யும்? கொக்கு என்ன செய்யும்? குருவி என்ன செய்யும்? செத்து போகும். எல்லாம் செத்தால் நாம் செத்து போயிடுவோம். இது உலக உயிரியல் சுழற்சி. ஸ்டெர்லைட், காற்று நஞ்சாகுது, நீர் நெசமாகுது, நஞ்சாகுது. மீத்தேன், ஈத்தேன், நீர் நிவ நஞ்சாகுது, காற்று நஞ்சாகுது. தாயின் ஈரக்குலையை அழுக்கிறது ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது, சிறுநீரத்தை அறுக்கிறது எடுது மீத்தேன் எடுக்கிறது, தாயின் குறவளையை நெரிக்கிறது மூச்சு திணறல கொண்டு நட்ஸ் ஆலைகள் பூமியை ஈரக்குலையும் சிறுநீரகத்தையும் இதயத்தையும் பேர்த்து பேர்த்து எடுக்கிறார். முடிச்சிட்டா அவ என்ன சொல்றாங்க? அப்பா, தாய்க்கு என்ன நோயை நீ கொடுக்கிறியோ அது பிள்ளைக்கும் வரும். பூமி தாய்க்கு என்னென்ன நோயை நீ கொடுக்கிறியோ அது உனக்கும் வரும். நெய்தல் படையில் மீனவர்களுக்கு மட்டும்தான் இடம், அதுல அவர்களுக்கு கல்வி தகுதி இல்லை, உடல் தகுதி இல்லை. உயரமா இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. படகோட்டு தெரியுமா? நீச்சல் தெரியுமா? பயிற்சி நாங்க கொடுப்போம், பயிற்சி நாங்க கொடுப்போம், பயிற்சி நாங்க கொடுப்போம், பயிற்சி கொடுத்து ஒவ்வொரு படகு ரெண்டு ரெண்டு மூணு மூணு வீரர்களை ஏற்றி விடுவோம். அவன் தொட்டா நீ தூக்கு, நீங்க நம்ம போராட்டம் வணக்கம்
அரசியல்காரன்னு நினைக்கிறீங்க? இந்த கட்சிகள் இந்த ஊருக்குள்ளதான் உலகத்துல எங்கெங்க தமிழர் வாழ்கிறானோ அங்க ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்ன்றீங்க. உங்களை ஒழிச்சாத்தான் ஒழிக்க முடியும். நாங்க சொல்வதை சொல்லுங்க, கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், தூய குடிநீர் இலவசம், படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கு அரசு வேலை, வேளாண்மை செய்வது தேசிய தொழில், வேளாண்மை அரசு பணி, ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், பாய் பின்னுதல், பொட்டி பின்னுதல், இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் வேலை. மீனவர் பாதுகாப்புக்கு, மீனவர் வாழ்வுகளுக்கு, மீனவர்களுக்கு தனி வாய்ப்பாளர் அவர்களுக்கு கடன் கொடுத்தோம். அவர்களுக்கு படம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க மகனை மட்டும் அதிகாரத்தில் ஏற்று உட்கார வச்சிருங்க, ஒரு படக சிங்கம் தொட்டுட்டா அவனுக்கு தெரியும். நல்ல ராஜா தாலி அறுத்தம் தலையர்கள் கற்றுக்கணும். இளைஞர்கள் இந்த நிலைக்கு போக விடக்கூடாது. தண்ணிக்கு வேட்டை நடக்குது,
குடங்களை தூக்கிட்டு பல கிலோமீட்டர் நடந்து போய் அழுக்கு தண்ணி அள்ளி கொண்டாந்து அதை காய வச்சு தேர்த்தி வடிகட்டி குடிக்கிற நிலைமை தள்ளிட்டான். இன்றைக்கு இன்னும் 5 ஆண்டுகள்ல நீங்க போத்தல கடையில வாங்கி தெரு தெருவா போய் ஒரு குடம் தண்ணி கலைஞ்சி நிக்கிறீங்க, உங்க பிள்ளைகளுக்கு என்ன விட்டு போக போறீங்க? என்ன விட்டு போக போறீங்க? சுவாசிக்க காற்று இல்ல, குடிக்க நீர் இல்ல, நடக்க பாலை இல்ல, படிக்க கல்வி இல்ல, படிச்சா வேலை இல்ல, என்ன என்ன விட்டுட்டு போக போறீங்க? ஆனா வான்வெளியில போறவங்களுக்கும் வயிறு வசிக்குது, தாக எடுக்குது, தண்ணி இங்க இருந்தாலும் அதையே சிந்திக்கிறது இல்ல. செல்போன் வச்சிருக்கோம், 7G 5G 9G 10G எத்தனை ஜி இருந்தாலும் கஞ்சி விவசாயம் கைவிட்டு விட மாட்டார்கள் என்று அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செஞ்சு நம்பிக்கை துரோகிகளா மாறினதே.